வணக்கம், நான் சசி அம்மம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய கேழ்வரகு வச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக ஆடி மாதம்னாலே எல்லோரும் கூழ் ஊற்றுவாங்க கேழ்வரகு வச்சு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று கேவுரு ரொட்டி, எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று கேவுரை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம், அது பேர் சிம்லி உருண்டை. ரெண்டும் எப்படி சுலபமாக வீட்லேயே செய்கிறதுங்கிறத இப்போ காட்டுறேன், வாங்க. அதுக்கு கேழ்வரகு ரொட்டி செய்கிறதுக்காக முருங்கைக்கீரை உருவிக்கணும். முருங்கைக்கீரை உருவிக்கிட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கிற அந்த குட்டி தண்டுகளை விட்டுறாதீங்க. அதை நல்லா எடுத்து வச்சு அந்த முருங்கைக்கீரையோட அந்த மில்லிஸ் காம்புகளை ஒன்றா சேர்த்து வச்சு நல்லா இடித்து, கூடவே ரெண்டு பூண்டையும் வச்சு தட்டி, நம்ம எப்பவும் வைக்கிற ரசத்தோடு போட்டு ஒரு கொதி வச்சு குடித்தோம்னா உடம்பு வலி, கை கால் மூட்டு வலியெல்லாம் போகும். ரொம்ப நல்ல சூப் அது. அதனால் தான் இப்போ வந்து நான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், காம்புகளை சேர்த்து வச்சு இடிக்கிறேன். முருங்கைக்கீரையோட மில்லிஸ் காம்பு கூடவே ரெண்டு பூண்டையும் வச்சு இடிச்சுக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை பாருங்கள், நான் ஏற்கனவே ரசம் வச்சு வச்சுருந்தேன். வீட்டில் இருந்த ரசமே போதும். அதில் போட்டு லேசாக ஒரு கொதி வச்சு இறக்கிடணும், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சூப் குடிக்கிறதுக்கு. நீங்கள் குடித்து பாருங்கள், கை கால் உடம்பு வலியெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்ல மருந்து. இதை பாருங்கள், ரசத்தில் அந்த காம்புகளை போட்டாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்கிறது, சிம்லி உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சமாக இருந்ததுனால நான் அந்த மாவை பிசைஞ்சு வச்ச மாவை, இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திக்னஸாக மாவு பிசைஞ்சிக்கணும். சும்மா தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சாலே போதும், அதுக்கெலாம் ரொம்ப டெக்னிக்லாம் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு, சாதா தண்ணி தான் ஊற்றணும், சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த மாவை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டேன். ஒரு பாகத்தில் குருவை அரிஞ்சு வச்ச முருங்கைக்கீரை, குருவை சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இந்த ஐட்டம்ஸ் ரெண்டுமே. இந்த மாதிரி முருங்கைக்கீரை ரொம்ப, ஆடி மாதத்து முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்டானது. ஆடி மாதத்து முருங்கைக்கீரையில் அரை ஒழுக்கு நெய் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு காம்பெல்லாம் நெய் ஒழுகிட்டு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அதனால தான் ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், மீதி இருந்த இன்னொரு பகுதி மாவை அப்படியே நான் கல்லுலேயே தட்டிக்குவேன். தோசைக்கல்லில் நான்ஸ்டிக் கல்லாக இருந்தால் ரொம்ப ஈஸி, அப்படியே தட்டிக்கலாம். இது பாருங்கள், தட்டிட்டு ரெண்டு பக்கமும் லேசாக சுட்டெடுக்கணும். ரொம்பலாம் மொறுமொறுன்னு சுட வேண்டாம், ஏன்னா இது வந்து நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். அதனால் ஓரளவுக்கு ரொம்ப தீஞ்சி போக, அதாவது கடக்கடன் ஆகாத மாதிரி மென்மையாக சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கல்லுலேயே தட்டிட்டேன். இதை வந்து அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதை நம்ம வந்து பயன்படுத்தி ஸ்வீட் செய்யணும். அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா, வேர்க்கடலை தோல் நீக்கி உடச்சி எடுத்துக்கணும். வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி உடச்சி எடுத்துக்கணும். வெல்லம், பாருங்க, மறுபக்கம் திருப்பி போட்டாச்சு அந்த அடைய. நல்லா அது வெந்துக்கிட்டு இருக்கு. ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. ரொம்ப ஹையாக வச்சாலாம் தீஞ்செல்லாம் போடும், தீயவே கூடாது, கொஞ்சம் கூட கருப்பாகவும் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், வேர்க்கடலையே நல்லா உடச்சி வச்சுக்கிட்டேன், தோலெல்லாம் எடுத்துட்டு. இப்போ அந்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு வெள்ளத்தையும், வெள்ளத்தூள், கட்டி வெள்ளமாக இருந்தால் உடச்சி தூளாக்கி போட்டுக்கோங்க.
கூடவே வெள்ளைத்தூளம் போட்டுக்கிட்டு ஒரு சுத்து சுற்றி மிக்சி ஜாரில் ஒரு கொஞ்சம் கரகரன் பவுடராக ஆக்கிக்கணும். பாருங்கள் வெள்ளை மிக்சியில் வச்சு கொஞ்சம் கரகரன் பவுடர் ஆக்கிக்கிட்டு அதுக்குள்ளே இந்த ரொட்டியும் சுட்டு முடித்தாச்சு. இதை எடுத்து சுட சுட அதிலேயே புட்டு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் வேர்க்கடலையை அரைச்சாச்சு. பாருங்கள் எப்படி கரகரன்னு தூள் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்குது. அந்த ஜார்லேயே பெரிய ஜார் எடுத்துக்கோங்க, மிக்சியோட பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதுலேயே இந்த மாதிரி வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் அரைச்சி பொடி பண்ணிவிட்டு அந்த ஜாரில் அப்படியே இந்த கேழ்வரகு ரொட்டி நம்ம சுட்டோம் இல்லையா, பிளெயின் ரொட்டி, நம்ம இப்போ செஞ்ச அந்த பிளெயின் ரொட்டியை அதில் பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டுட்டு லேசாக ரெண்டு தடவை மூணு தடவை ஓட விட்டிங்கன்னா நல்லா திரண்டு உதிரு உதிராகிடும். அந்த வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு உருண்டை பிடிக்கக்கூடிய பக்குவத்துக்கு வரும். அப்போ நீங்கள் எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சிடலாம். அதுதான் சிம்லி உருண்டை. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேழ்வரகு சேர்க்காதவங்க கூட எல்லாம் இந்த உருண்டையே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் கரகரன்னு அரைச்ச அந்த அந்த வெள்ளத்தூள் மற்றும் மிகவும் பழங்காலத்து உணவு இது. இது நிறைய பேர் இப்போல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போல்லாம் வந்து உரலில் போட்டு இடிப்போம், அதனால் அப்படி தான் செய்யணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி மிக்சிலையும் சுற்றலாம், ரொம்ப நல்லா தான் வருது. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தான உணவு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் செஞ்சு வச்சு உடனே காலியாகிடுச்சு. ஒரு பத்து உருண்டை செஞ்சேன், பத்து நிமிஷத்தில் காலியாகிடுச்சு. அடுத்தது கேழ்வரகு ரொட்டி. இது எப்பவும் போல் செய்கிறது தான். அதே மாதிரி கல்லுலேயே அந்த ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம முருங்கைக்கீரை, கேழ்வரகு ரொட்டி பாருங்கள், ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு பிசைஞ்சு வச்ச அந்த கேழ்வரகு மாவை உருட்டி இதே மாதிரி நான்ஸ்டிக் தவாயில் டைரெக்டாகவே தட்டிடலாம். ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தவா மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தட்டிடுங்க. இப்போல்லாம் நிறைய பேர் இல்லாததுனால நம்ம ஒன்றுனா தட்டிட்டு கூட கல் சூடு ஆறினதுக்கப்புறம் இன்னொன்று தட்டலாம். அந்த காலத்துலலாம் நிறைய தட்டுவாங்க, அதனால் அது வந்து துணியில் தட்டி கல்லில் போட்டு போட்டு எடுப்பாங்க. இப்போ கொஞ்சமாக தான் செய்கிறோம் நம்பன்றதுனால நீங்கள் வந்து டைரெக்டாக கல்லுலேயே தட்டிடலாம். ஒன்று ரெண்டு தான் தட்டுறோம். அந்த ரெண்டு எப்படியும் எல்லார் வீட்லேயும் ரெண்டு தோசைக்கல் இருக்கும், ரெண்டு அடுப்பில் ரெண்டு தோசைக்கல்லை வச்சு ரெண்டு தட்டி விட்டுறணும், அவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றணும், ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டெடுக்கணும் ரெண்டு பக்கமும். திருப்பி சுட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேழ்வரகு ரொட்டி ரெடி ஆகிடும். நான் இன்னொன்று இரும்பு கல்லில் தட்டலான்ட்டு அந்த பக்கம் ஒரு இரும்பு கல் வச்சுருக்கேன். நான் பிசைஞ்ச மாவில் ரெண்டே ரெண்டு ரொட்டி தான் வந்தது, அதனால் ரெண்டுத்தையும் ரெண்டு கல்லில் தட்டிட்டேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக பிசைஞ்சு கல் ஆறினோடனே அடுத்தடுத்து தட்டலாம், அல்லது உடனே கல்லை வந்து தண்ணியில் கழுவிட்டு சூடாற வச்சு அடுத்தடுத்தும் தட்டிக்கலாம்.
அந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ துணியெல்லாம் தேடிக்கிட்டு துணியுமே வந்து ஒரு தட்டு மேலே துணியை போட்டு தட்டணும். அந்த காலத்துலலாம் அப்படி தான் தட்டுவாங்க. மல்லு துணி இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பின்பக்கம் திருப்பி போட்டாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சத்தானது. முருங்கைக்கீரையும் சத்தானது, கேழ்வரகும் ரொம்ப சத்தானது. இது மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு ஐட்டமும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்தான இந்த ரெண்டு ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் சிமிலி உருண்டை கேழ்வரகு ரொட்டி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிள் சமையல்களுக்கு மேலும் பல டிப்ஸுகளுக்கெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கே லுக் நல்லா இருக்குல்ல. அழகான கேவுர் ரொட்டி மற்றும் சிமினி உருண்டை ரெடி. சாப்பிடலாம் வாங்க. வணக்கம்.